ജഹാംഗീർ. കലയും കാതലും. അക്ബറിന് ആട്ചിയിൽ മുഗളായ സാമ്രാജ്യം മേർക്കേ ആഫ്ഗാനിസ്ഥാനിലിരുന്ന് കിഴക്കേ വങ്കാളം വരയിലും വടക്കേ കാശ്മീരിലിരുന്ന് തെർക്കേ ഗോദാവരി നദി വരയിലും കട്ടുപാടാക വിരിന്ന് പരന്നിരുന്നത്. വാൾമുനയിൽ ഒരു ഇസ്ലാമിയ ആക്ഷിയെ ഇന്ത്യ മണ്ണിൽ തിണിക്ക് മുയൽവതർക്ക് പതിലാക അടിപ്പടയിൽ ഇന്ത്യ ഇന്ദുക്കളിൻ നാട് എന്നതായി പുരിന്തുകൊണ്ട് പെരുമ്പാൻമയിനറി നന്മതിപ്പെ പെര വാളെവിട കൂർമയാണ് അൻപ് എന്നും ആയുധത്തെ കയ്യിലെടുത്താർ അക്ബർ. അന്ത അണുകുമുറൈ അവർക്ക് പെരും വെറ്റിയെ തേടിത്തന്നത്. സൊൽവേറ് സെയൽവേറ് എന്ന നാടകമും ഓടവില്ലേ അവർ. ഇന്ദു മുസ്ലിം എന്നെല്ലാം പാർക്കാമൽ திறமையின் அடிப்படையிலேயே மற்றவர்களுக்கு பெரும் பதவிகள் தந்தார் சக்கரவர்த்தி. அதற்கேற்ப பல ராஜபுத்திர தளபதிகள் போர்க்களங்களில் மன்னருக்கு வெற்றிகளை ஈட்டித்தந்தனர். இராணுவம் என்றில்லை, அக்பரின் ஆஸ்தான ஓவியர்கள் 17 பேரில் 13 பேர் இந்துக்கள். இந்த 13 பேரில் அரண்மனையில் குப்பை கூட்டும் பணியாளரின் மகனும் ஒருவர். அந்த சிறுவனிடம் இருந்த ஓவியத் திறமையை எதேச்சையாக கண்டுபிடித்து பயிற்சி தரச் செய்து கைதேர்ந்த ஓவியராக்கினார் அக்பர் பாதுஷா. முகலாய சாம்ராஜ்யத்தின் பிரதம அமைச்சரான தோடர்மால் ஓர் இந்து. ஆஸ்தான தலைமை இசைக்கலைஞரான தான்சேனும் இந்து குடும்பத்தில் பிறந்தவரே. பிற்பாடு தானாகவே இஸ்லாத்துக்கு மதம் மாறினார். தன் வாழ்க்கையின் பிற்பகுதியில் இறைச்சி உண்ணுவதை தவிர்த்தார் அக்பர். அவருடைய இந்து ராணிகளின் கொஞ்சலான வற்புறுத்தல்தான் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியா என்று கேட்டால் வீம்பாக பதில் வராது பாதுஷாவிடமிருந்து. மாறாக, நானே எடுத்த முடிவுதானது. காரணம், என் வயிற்றை விலங்குகளை புதைக்கும் இடுகாடாக்குவதற்கு விரும்பவில்லை நான் என்று மென்மையான புன்னகையுடன் பதில் வரும். இந்துக்களிடம் நிலவிய சில காட்டு மிராண்டித்தனமான வழக்கங்களையும் கடுமையாகச் சாடினார் அக்பர். ஒரு முறை வேட்டையாடிவிட்டு திரும்பும் போது சுடுகாடு ஒன்றில் கூடியிருந்த கூட்டம் அக்பர் கவனத்தை கவர்ந்தது. அங்கே ஒரு இளம் இந்து விதவையை உடன்கட்டை ஏற்ற அழைத்து வந்திருப்பது தெரிந்த மன்னர் குதிரையிலிருந்து குதித்து ஓடிச் சென்று அழுது கொண்டிருந்த அந்த பெண்ணை பிணைத்திருந்த கயிறுகளை தானே அவிழ்த்து விட்டார். கூடியிருந்தோரை கடுமையாக எச்சரித்தார். கூட்டம் நடுங்கி போனது. அதோடு விடாமல், பிற்பாடு எங்கேனும் கட்டாயமாக உடன்கட்டை ஏற்ற முயற்சிகள் நடந்தால் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று ஆணையும் பிறப்பித்தார். இந்த விஷயத்தில் ராஜாராம் மோகன் ராய்க்கு முன்னோடி அக்பர் என்று கூட சொல்லலாம். மத ஒற்றுமை சம்பந்தமாக எல்லா தரப்பினருக்கும் ஒட்டுமொத்தமாக அக்பர் சொன்ன அற்புதமான அறிவுரை இதுதான். இந்தியா மற்ற நாடுகளைப் போல அல்ல. இங்கே மதத்தின் பெயரால் மோதிக்கொண்டிருந்தால் உருப்படியாக எதையும் சாதிக்க முடியாது. நீங்கள் இந்துவாக இருந்தால் போய் முஸ்லிம்களிடம் பழகுங்கள். முஸ்லீமாக இருந்தால் இந்துக்களை நண்பர்களாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மதத்து மக்களோடையே உழன்று கொண்டிருக்காமல் மற்றவர்களிடம் பழகுவதன் மூலம்தான் நட்பு உணர்வு வளரும். பிற மதத்தினரின் மாற்று கருத்துக்களை சற்றும் கோபப்படாமல் கேட்டு பழகி அவற்றை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் பரந்த மனப்பான்மை வரும். அப்படியும் சக்கரவர்த்தி கடைசி மூச்சுகளில் இருந்தபோது அல்லாஹ் திருநாமத்தை உச்சரிக்கிறாரா என்று இஸ்லாமிய பெரியவர்களும், ஏதேனும் இந்து கடவுளின் பெயரை உச்சரிக்கிறாரா என்று இந்து பெரியவர்களும் குனிந்து ஆர்வத்துடன் காது கொடுத்து கேட்டனர் என்றும் தகவல். இது சம்பந்தமாக பாதுஷாவின் அருகில் கடைசி நிமிடங்களின் போது இருக்க கிறிஸ்தவ பாதிரிமார்களும் அனுமதி கேட்டு அது மறுக்கப்பட்டது. கடைசியில் அக்பர் உதடுகள் எதையோ முணுமுணுக்கத்தான் செய்தன. என்னவென்றுதான் யாருக்கும் புரியவில்லை. இப்படியாக எல்லோரையும் குழப்பத்தில் வைத்துவிட்டுதான் பாதுஷா கண்ணை மூடினார். ஒருவேளை மிகவும் பிராக்டிக்கலான மனிதர் என்பதால் மன்னரின் உதடுகள் கடவுள் விஷயத்தையெல்லாம் கண்ணை மூடிய பிறகு பார்த்து கொள்ளலாம், இந்த சலீம் பட்டத்துக்கு வந்து எப்படி குப்பை கொட்டப்போகிறான் என்று கவலையாக இருக்கிறதே என்று முணுமுணுத்திருக்கக்கூடும். இந்த ஒரு விஷயத்தில் அக்பரின் கணிப்பு மகிழ்ச்சிகரமாக பொய்த்தது. காரணம், தந்தை இருந்தவரை அவருடைய நிழலில் சிக்கித் தடுமாறி எந்த விதத்திலும் ஒளிவீசாமல் இருந்துவிட்டு அரியணை ஏறிய பிறகு
தந்தையின் நிர்வாக முறைகளை மிகவும் கவனமாக பின்பற்றி கட்டுக்கோப்பாக ஆட்சி புரிந்தார் ஜஹாங்கீர் என்பதுதான் வியப்பான உண்மை. போனஸாக, ஜஹாங்கீர் ஆட்சியில்தான் இந்திய மண்ணில் கலைவளம் பெருமிதத்தோடு பூத்துக் குலுங்கி கலைஞர்களுக்கு ஒரு தந்தை என்ற பெயரை மன்னருக்கு பெற்றுத்தந்தது. அக்பர் இறந்த பிறகு ஒரு வாரம் துக்கம் அனுஷ்டித்துவிட்டு அக்டோபர் 24, 1605 ஆக்ரா அரண்மனையில் அரியணை ஏறி அமர்ந்தார் ஜஹாங்கீர். துருக்கிய மன்னர் பெயரும் சலீம் என்று கேள்விப்பட்டதால் ஜஹாங்கீர் என்ற புதிய பட்டப்பெயருடன் மகுடம் சுட்டிக் கொண்டார் அக்பரின் மூத்த மகன். ஜஹாங்கீர் என்றால் உலகை கைப்பற்றுபவர் என்று பொருள். ஷேக் சலீம் சிஸ்டி என்ற மகானிடம் அக்பர் மகப்பேறு வேண்டிக் கொண்டதும், அதைத் தொடர்ந்து சக்கரவர்த்திக்கும் ஆம்பர் நாட்டு ராஜபுத்திர மன்னர் பீர்மால் சிங் மகளுக்கும் ஆகஸ்ட் 30, 1569 சலீம் பிறந்ததும், மகான் சிஸ்டியிடம் ஏன் வேண்டிக் கொண்டோம் என்று பிற்பாடு அக்பர் வெறுத்துப் போகும் அளவுக்கு தந்தையிடமே மகன் மோதியதையும் அக்பர் அத்தியாயங்களில் நாம் பார்த்தாகிவிட்டது. தன் 36வது வயதில் அரியணை ஏறிய ஜஹாங்கீர் எடுத்த எடுப்பிலேயே புத்திசாலித்தனத்துடனும் இராஜதந்திரத்துடனும் தன் நடவடிக்கைகளைத் தொடங்கினார். முதல் வேளையாக முக்கியமான அமைச்சர்கள், தளபதிகள் எல்லோருக்கும் பதவி உயர்வும் சம்பளமும் அதிகரிக்கப்பட்டன. அவர்களின் சேவையை பாராட்டி விருதுகளும் பதக்கங்களும் வழங்கி கௌரவித்தார் புதிய சக்கரவர்த்தி. இதனால் விரைவிலேயே மன்னரின் இமேஜ் உயர்ந்தது. சந்தடி சாக்கில் தனக்காக அக்பரின் நம்பிக்கைக்குரிய அறிஞர் அப்துல் ஃபசலை கொலை செய்த வீர்தேவ் சிங்கையும் நன்றி மறவாமல் பிரதான தளபதிகளில் ஒருவராக பதவியில் அமர்த்தினார் ஜஹாங்கீர். இதனால் முகம் சுழித்த சில அரசவை பெரியவர்களைப் பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை பாதுஷா. கூடவே அப்துல் ஃபசலின் மகன் அப்துல் ரஹ்மானுக்கும் முக்கிய தளபதியாக பதவி உயர்வு கிடைத்தது என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும். அக்பருக்கும் ஜஹாங்கீருக்கும் அடிப்படையில் சில வித்தியாசங்கள் உண்டு. தந்தையிடம் உறுதியான நிலை தடுமாறாத மனப்பாங்கு இருந்தது. மகனோ பல்வேறு குணநலன்களின் கலவையாகத் திகழ்ந்தார். அக்பருக்கு இணையான சிறந்த நிர்வாகி என்று பெயர் வாங்கினாலும் தன் புலன்களைக் கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தார் ஜஹாங்கீர். மது மற்றும் போதைப்பொருள் பழக்கம் தொடர்ந்தது. பெண் விஷயத்திலும் மன்னர் சற்று வீக். ஜஹாங்கீரின் முதல் திருமணம் பிப்ரவரி 13, 1585 நடந்தேறியது. மணமகள் பிரதம தளபதிகளில் ஒருவரான ஆம்பர் சிற்றரசரும் ஏற்கனவே அக்பரின் மைத்துனருமான பகவான்தாஸ் மகள் மான்பாய். முஸ்லீம் இந்து இரு சம்பிரதாயங்களுடன் நடந்த திருமணம் இது. அதில் தொடங்கி 12 ஆண்டுகளுக்குள் 20 பெண்களை மணம் புரிந்து கொண்டார் ஜஹாங்கீர். பிற்பாடு அந்தப்புறத்து ராணிகளின் எண்ணிக்கை 300ஐ தொட்டது. அட்டண்டன்ஸ் என்று ஒன்று வழக்கத்தில் இருந்திருந்தால் தினமும் பிற்பகலில்தான் மன்னர் தர்பாரை கூட்டியிருக்க முடியும். மன்னர் ஏராளமான பறவைகளும் மிருகங்களும் கொண்ட ஒரு ஜூவையும் பராமரித்து வந்தார். மன்சூர் போன்ற அவருடைய ஆஸ்தான ஓவியர்கள் பறவைகளையும் மிருகங்களையும் அற்புதமான ஓவியங்களாக வரைந்து தள்ளினார்கள். குறிப்பாக பறவைகளின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்வதில் ஏகமாக ஆர்வம் காட்டினார் ஜஹாங்கீர். அவர் வளர்த்த பறவைகளின் ஓவியங்கள் அடங்கிய ஒரு ஆல்பமே இன்றளவும் இருக்கிறது. பறவைகளின் குண இயல்புகள் பற்றி நுணுக்கமாக ஒரு தீசிஸ் அளவுக்கு தன் டைரியில் குறிப்புகள் எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார் பாதுஷா. லைலா மஜ்னு என்று ஜஹாங்கீரால் செல்லமாக பெயரிட்டு வளர்க்கப்பட்ட கொக்குகள் மன்னர் எங்கு சென்றாலும் கூடவே செல்லும். பாதுஷாதான் அவற்றுக்கு உணவு தருவார். அதற்காக மன்னருடைய கூடாரத்துக்கு அருகில் அந்த காதல் ஜோடிக்கும் தனி கூடாரம் போட்டார்கள். அந்த கொக்கு ஜோடி உடலுறவு கொள்வது பற்றிய குறிப்புகள் மட்டும் டைரியில் எழுதப்படாததால் மன்னர் ஜூ காப்பாளர்களிடம் சொல்லி வைத்திருந்தார். அதன்படி ஒருநாள் இரவு திடீரென்று மன்னருக்கு அந்த உல்லாசமான செய்தி வர, படுக்கையில் தன்னை தழுவியிருந்த ராணியை உதறிவிட்டு எழுந்து டைரியுடன் ஓடினார் பாதுஷா. பெண் கொக்கு கால்களை சற்றே மடக்கி குனிகிறது. ஆண் தன் ஒரு காலை பெண்முதுகில் வைத்து அழுத்தி வினாடியில் மற்றொரு காலையும் பெண்முதுகில் படிய வைக்கிறது. பிறகு நிலை தடுமாறாமல் இருக்க இறக்கைகளை விரித்தவாறு
உடலுறவில் ஈடுபடுகிறது. பிறகு எத்தனை நேரம் போன்ற குறிப்புகள். கடைசியில் ஆண் கீழிறங்கி கழுத்தை நீட்டி அலகால் ஓரிரு முறை தரையை மெல்லக் குத்திய பிறகு ஒரு தரம் பெண்ணை வலம் வருகிறது. இப்படி நுணுக்கமாகப் போகிறது ஜஹாங்கீரின் டைரி குறிப்புகள். அதைத் தொடர்ந்து அவை கூடு அமைத்ததும் இரு முட்டைகள் இட்ட பிறகு மாறி மாறி கணவனும் மனைவியும் முட்டைகளை அடைகாத்ததும் குஞ்சுகள் பொறித்தது பற்றியும் விவரிக்கிறார் ஜஹாங்கீர் பாதுஷா. இயற்கை சம்பந்தமாக அழகிகள் உட்பட எதையும் விடவில்லை ஜஹாங்கீர். இதோ விண்வெளியிலிருந்து சூடாக வந்து விழுந்த எரிகல்லைச் செதுக்கி வாளின் கைப்பிடியாக பொருத்திக் கொள்கிறார் பாதுஷா. அதோ மலைப்பாம்பின் வயிற்றில் பாதி ஜீரணமாகிய நிலையில் முயல் இருக்க பாம்பின் வயிறு பிளக்கப்பட்டு அது ஓவியமாக வரையப்படுகிறது ஆராய்ச்சிக்காக. ஒருபுறம் சயாமீஸ் இரட்டையர் பற்றிய ஆராய்ச்சிக் கட்டுரைகள் மன்னருக்காக தயாரிக்கப்படுகின்றன. இன்னொருபுறம் மிருகங்கள் மற்றும் பறவை இனங்களில் வெள்ளை வளையேரென்று அல்பினோ வகைகள் எப்படி ஏற்படுகின்றன என்ற விவாதங்கள் வல்லுநர்களோடு நடத்தப்படுகிறது. கூடவே யானைகளின் பிரசவம் பற்றி மன்னர் விஸ்தாரமாக குறிப்புகள் எழுதுகிறார். செம்மறியாடுகள் ஏன் தலையால் முட்டிக்கொள்கின்றன? அவற்றின் கொம்புகளின் அடிப்பாகத்தைச் சுற்றி ஒருவித குட்டி புழுக்கள் உள்ளதால் ஏற்படும் குறுகுறுப்புதான் காரணம் என்கின்றனர் சிலர். கொம்புகள் இல்லாத பெண் ஆடுகளின் தலையிலும் அதே வகை புழுக்களை கண்டுபிடித்து விட்டேன். பெண் ஆடுகள் தலையால் முட்டிக்கொள்வதில்லையே, அவற்றுக்கும் அல்லவா குறுகுறுப்பு இருந்தாக வேண்டும். இதுவும் ஜஹாங்கீரின் டைரியிலிருந்து ஒரு குறிப்பு. உச்சகட்டமாக அரண்மனையைச் சேர்ந்த இனாயத்கான் என்ற முதியவர் இறக்கும் தருவாயில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட ஜஹாங்கீர் உடனே ஆஸ்தான ஓவியர் ஒருவரை அழைத்து உயிர் பிரிவதற்கு முன் ஒரு மனிதன் எப்படி தோற்றமளிக்கிறார் என்பதையும் ஒரு ஓவியமாக தீட்ட வேண்டும், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்ப பணியை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு திரும்பினார் அந்த ஓவியர். இவ்வளவு கலைப்பித்து பிடித்த இந்த முகலாய மன்னரிடம் ஈவு இரக்கம் காட்டாத கொடூரமான குணமும் ஒரு புறம் இருந்தது. சாடிஸ்ட் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் விவரிக்கும் அளவுக்கு குற்றவாளிகளுக்கும் தனக்கு வேண்டாதவர்களுக்கும் விதவிதமான சித்திரவதைகளை வழங்கியவர் பாதுஷா. யானைகளை விட்டு பல்வேறு முறைகளில் மிதித்துக் கொள்வது, நூற்றுக்கணக்கான விஷப்பாம்புகள் உள்ள தொட்டியில் குற்றவாளியை தூக்கிப் போட்டு ரசிப்பது, இப்படி ஏராளமான முறைகளை தண்டனை என்ற பெயரில் வழங்கினார் ஜஹாங்கீர். ஒரு முறை சமையற்காரர் ஒருவர் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு பீங்கான் கோப்பையை கீழே போட்டு உடைக்க சீனாவுக்கே சென்று வேறொரு கோப்பையை வாங்கி வரச் சொல்லி சமையற்காரருக்கு தண்டனை வழங்கினார் பாதுஷா. ஜஹாங்கீருக்கும் அவருடைய முதல் மனைவி மான்பாய்க்கும் பிறந்த இளவரசர் குஸ்ருவை அக்பருக்குப் பிறகு பட்டத்துக்கு கொண்டு வர பிரதம அமைச்சர் மான்சிங் முயற்சி செய்தது பற்றி சென்ற அத்தியாயத்தில் கேட்டோம். ஜஹாங்கீர் பாதுஷாவின் குரூரமான சாடிசத்திற்கும் கொடூரமான தண்டனைக்கும் அந்த 17 வயது நிரம்பிய இளவரசர் குஸ்ருவே இரையாக வேண்டி வந்ததுதான் வேதனையான விஷயம். மகனுக்கு தண்டனை. அக்பர் உயிரோடு இருந்தபோதே ஜஹாங்கீருக்கும் பேரப்பிள்ளை குஸ்ருவுக்கும் இடையே மோதல் ஆரம்பித்தாகிவிட்டது. வாழ்க்கையை ஒரு களியாட்டமாக ஜஹாங்கீர் கடத்திக் கொண்டிருப்பது கண்டு கடுப்பில் இருந்த அக்பர் பாதுஷா பேரப்பிள்ளைகளான குஸ்ரு, குர்ரம் மீது சற்று அதிகமாகவே பாசம் காட்டினார். குறிப்பாக ஜஹாங்கீரின் மூத்த மகனான குஸ்ருவுக்கு அக்பர் தந்த முக்கியத்துவத்தைக் கண்ட பலர் ஜஹாங்கீரால் பட்டத்துக்கு வர முடியுமா என்று கூட சந்தேகப்பட்டார்கள். உச்சகட்டமாக அக்பரின் கடைசி காலத்தில் அவருக்கு எதிரிலேயே ஜஹாங்கீரும் குஸ்ருவும் மோதிக்கொண்ட ஒரு நிகழ்ச்சியும் நடந்தது. ஒருநாள் அரண்மனை மைதானத்தில் நடந்த விளையாட்டுப் போட்டிகளை உப்பரிகையில் அமர்ந்தவாறு ரசித்துக் கொண்டிருந்தார் அக்பர் பாதுஷா. திடீரென என்ன தோன்றியதோ, சலீமின் அதாவது ஜஹாங்கீரின் பிரத்யேக யானையும் குஸ்ருவின் யானையும் சண்டையிடட்டும், எது ஜெயிக்கிறது என்று பார்ப்போம் என்று ஆணையிட்டார் அரசர். மைதானத்திற்குள் வரவழைக்கப்பட்ட இரு யானைகளும் குளிரிக்கொண்டு பயங்கரமாக மோதின. யார் கண்டது, ஜஹாங்கீர் யானை தோற்றிருந்தால் இதுதான் சாக்கு என்று, எதுவுமே சரிப்படவில்லை, உன் யானை கூட தோற்றுவிட்டது, உனக்கு எதற்கு மகுடம் வேண்டி கிடக்கிறது என்று சொல்லிவிட்டு குஸ்ருவை அழைத்து, இந்தா அரியணை,
என்று ஒரு வழியாக அறிவித்துவிட நினைத்தாரோ என்னவோ. ஆனால் விதியின் விளையாட்டு வேறு விதமாக அமைந்துவிட்டது. ஜஹாங்கீரின் யானை மோதிய மோதலில் தடுமாறி காயத்துடன் விழுந்தது குஸ்ருவின் யானை. அதை தொடர்ந்து நடந்ததுதான் யாரும் எதிர்பாராத நிகழ்ச்சி. வாளை உருவிக்கொண்டு ஜஹாங்கீரும் 17 வயது நிரம்பிய குஸ்ருவும் நேரடியாக சண்டையிட ஆரம்பித்தனர். உடனே ஆவேசமாக குரல் எழுப்பிக் கொண்டு மைதானத்துக்குள் புகுந்த இருதரப்பு ஆதரவாளர்களும் ஏதோ இந்த கால அரசியல் கட்சிகளுக்கு இணையாக அடிதடியில் இறங்கினார்கள். வயதான காலத்தில் தன் முன்னிலையிலேயே நடந்த இந்த கோஷ்டி சண்டையை பார்த்து திகைத்து போன அக்பர் பாதுஷா தன் அருகில் அமர்ந்திருந்த இன்னொரு பேரப்பிள்ளை குர்ரத்தை பார்த்து, ஊரே சிரிக்கப் போகிறது, போய் உன் அப்பாவையும் அண்ணனையும் பார்த்து சண்டையை நிறுத்தச் சொல் என்று ஆணையிட, உப்பரிகையிலிருந்து குதித்த 13 வயது குர்ரம் ஓடிச் சென்று ஜஹாங்கீரையும் குஸ்ருவையும் தடுத்ததோடு நில்லாமல் கடுமையாக ஒரு லெக்சரும் கொடுத்துவிட்டு திரும்பினார். இந்த குர்ரம்தான் பிற்பாடு ஷாஜஹான் என்ற பெயரோடு ஜஹாங்கீருக்கு பிறகு பட்டத்திற்கு வந்து உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலை உருவாக்கப் போகிறவர். அக்பர் இறந்த பிறகு 17 ஆண்டுகளுக்கு பெரிதாக ஒரு கலவரமோ பிரச்சனையோ நாட்டில் வெடிக்கவில்லை என்பதையும், ஜஹாங்கீர் பாதுஷாவும் தன் பெரும்பாலான நேரத்தை ஓவியர்களோடும் பறவைகளோடும் செலவிட முடிந்தது என்பதையும் பார்க்கும்போது, எந்த அளவுக்கு கச்சிதமான ஒரு சாம்ராஜ்யத்தை அக்பர் விட்டுவிட்டு போனார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அமைதியான சூழ்நிலைக்கு களங்கம் ஏற்படுத்திய ஒரே விவகாரம் ஜஹாங்கீர் குஸ்ரு மோதல் மட்டும்தான். ஆட்சிக்கு வந்தவுடனேயே மகன் குஸ்ருவுக்கு ஆதரவாக செயல்பட்ட பிரதம அமைச்சர் மான்சிங்கை வங்காளத்துக்கு கவர்னராக அனுப்பினார் ஜஹாங்கீர் பாதுஷா. வீட்டுச் சிறையில் எச்சரிக்கையாக வைக்கப்பட்டார் குஸ்ரு. தந்தையை மனதளவில் வெறுத்த குஸ்ரு தப்பிக்கச் சமயம் பார்த்தார். அக்பர் பாதுஷாவின் நினைவு நாள் வந்தது. தாத்தாவின் கல்லறைக்குச் சென்று வணங்கிவிட்டு வருகிறேன் என்று அனுமதி கோரிய குஸ்ருவை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார் ஜஹாங்கீர். போன இடத்தில் எப்படியோ கூட வந்தவர்களுக்கு டிமிக்கி தந்துவிட்டு தப்பித்த இளவரசர் தன் குதிரையை ஒரே மூச்சில் ஓட்டிக்கொண்டு பஞ்சாப் பிரதேசம் போய் பதுங்கிக் கொண்டார். குறுகிய காலத்தில் ஒரு படையும் திரட்டிக்கொண்டு தந்தையை எதிர்த்து போர் முழக்கம் செய்தார். முகம் சிவந்து போன ஜஹாங்கீர் மகனின் புரட்சியை அடக்க ஒரு பெரும் படையுடன் கிளம்பினார். கோபத்திலும் அவசரத்திலும் தன் ஓபியம் ஸ்டாக்கை கூட எடுத்துக்கொண்டு செல்ல மறந்து போன இடத்தில் ஆட்களை அனுப்பி எங்கிருந்தோ ஓபியம் வரவழைத்துக் கொண்டதாக செய்தி. ஜலந்தர் அருகே சில மணி நேரமே நடந்த போரில் முகலாய பெரும் படையிடம் ஈடுகொடுக்க முடியாமல் தோற்றுப்போனார் குஸ்ரு. காபூலுக்கு தப்பிக்க முடிவெடுத்து விசுவாசமான சகாக்களான ஹுசேன் பெக் மற்றும் அப்துல் அசீசுடன் ஒரு ஓட்டை படகில் ஏறி செனாப் நதியை கடக்க பார்க்க பாதியில் படகு கவிழ்ந்தது. நீந்திச் சென்று நதியின் நடுவில் இருந்த ஒரு திட்டின் மீது விடவிடத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்த இந்த மூவரையும் கைது செய்தது முகலாயப் படை. குஸ்ருவின் கைகளையும் கால்களையும் சங்கிலிகளால் பிணைத்து இழுத்துக்கொண்டு ஜஹாங்கீரின் முன் நிறுத்தினார்கள். தந்தையின் காலில் விழுந்து அழுத குஸ்ருவை தூக்கி நிறுத்தி அணைத்து கொண்டாலும் உடனடியாக மனம் கலங்கி மன்னிப்பதற்கு ஜஹாங்கீர் என்ன ஹுமாயூனா? பாதுஷாவின் ஆணைப்படி குஸ்ருவின் சகாக்கள் இருவருக்கும் முழுசாக மாட்டுத்தோலை ஈரப்படுத்தி அணிவித்து மூக்கு கண்ணுக்கு மட்டும் சற்று இடைவெளி விட்டு இருகத் தைத்தார்கள். பிறகு இருவரையும் கழுதைகள் மீது பின்புறம் பார்க்கும்படி அமர்த்தி ஊர் வீதிகளில் தொடர்ந்து ஊர்வலமாக கொண்டு சென்றார்கள். கொளுத்தும் வெயிலில் மாட்டுத்தோல் உலர்ந்து மேலும் உடல்களை இறுக்கியது. மாலையில் பாதுஷா முன் தோலை கத்தரித்து கழட்டி பார்த்ததில் குஸ்ருவின் நண்பர்கள் இருவருமே அலறக்கூட முடியாமல் மூச்சுத் திணறி இறந்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து கடை வீதியின் இருபுறமும் கூர்மையான முனையோடு வரிசையாக பொருத்தி வைக்கப்பட்ட மூங்கில் கம்பங்களில் குஸ்ருவுக்கு ஆதரவாக போரிட்ட வீரர்களை உயிரோடு கழுவிலேற்றினார் ஜஹாங்கீர். முத்தாய்ப்பாக குஸ்ருவை ஒரு யானை மீது அமர்த்தி அந்த வீதியில் நாள் முழுவதும் குறுக்கும் நெடுக்குமாக அழைத்துச் செல்லச் சொன்னார். பிறகுதான் பாதுஷாவுக்கு அமைதி திரும்பியது. இது நடந்தது ஜஹாங்கீர் ஆட்சி பீடம் ஏறி 6 மாதங்களுக்குள். பிறகு ஓராண்டு காலத்திற்கு விலங்குகளால் பிணைக்கப்பட்டு வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார் குஸ்ரு. மகனின் மனதிற்குள்
தகித்துக் கொண்டிருந்த புரட்சி கனல் அணைந்திருக்கும் என்று தப்பு கணக்கு போட்ட ஜஹாங்கீர் சங்கிலிகளிலிருந்து குஸ்ருவை விடுவித்ததோடு நில்லாமல் ஒரு முறை வேட்டைக்கும் அழைத்து கொண்டு போக, போன இடத்தில் தந்தையை கொல்ல குஸ்ரு போட்டிருந்த திட்டம் பாதுஷாவுக்கு தெரிய வந்தது. அரண்மனையில் உள்ள சுமார் 400 பிரபுக்களுக்கும் சில பல தளபதிகளுக்கும் இந்த சதித்திட்டத்தில் பங்குண்டு என்றும் மன்னருக்கு தகவல் வந்தது. இந்த துரோகிகள் அத்தனை பேருக்கும் ஒட்டுமொத்தமாக நான் தண்டனை வழங்கினால் தேவையில்லாமல் ஊரங்கும் பேச்சு கிளம்பும். ஆகவே அவர்கள் மீது ஒரு கண் வைத்தால் போதும், மற்றபடி எதுவும் பெரிதாக கண்டுகொள்ள வேண்டாம். சதித்திட்டத்தில் முன்னணியில் நின்றவர்கள் மட்டும் ஒரு 4 பேரை பொறுக்கி எடுத்து பரலோகம் அனுப்புங்கள் என்று ரகசியமாக ஆணையிட்டார் ஜஹாங்கீர் பாதுஷா. இதற்கு பிறகும் மகனை முழு ஆளாக உலவு விடுவது ஆபத்து என்று முடிவெடுத்த ஜஹாங்கீர் குஸ்ருவின் கண்களை பறித்து விடும்படி தன் மெய்க்காவல் படையினரிடம் சொல்லி அனுப்பினார். சிறைப்பட்டிருந்த குஸ்ருவின் கண்கள் பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பிகளால் ஊடுருவப்பட்டன. மிகவும் வீறிட்டு அலறியதாக கேள்விப்பட்டேன், என்ன செய்வது என்று சுயசரிதையில் குறிப்பிடுகிறார் ஜஹாங்கீர். குஸ்ருவின் பார்வையை பறிக்கப் போன மெய்க்காவல் படையிலும் குஸ்ரு மீது பரிதாபப்பட்ட யாரோ ஓரிருவர் இருந்து வைக்க இளவரசரின் ஒரு கண் மட்டும் அவ்வளவாக சேதப்படுத்தப்படாமல் இரக்கத்தோடு விடப்பட்டது. பிற்பாடு மகன் நிலை கண்டு சற்றே நெகிழ்ந்த ஜஹாங்கீர் வைத்தியத்திற்கு ஏற்பாடு செய்தார். பாரசீகத்திலிருந்து இதற்காகவே வந்த பிரபல கண் வைத்தியரான ஹகீம் சாத்ரா தந்த சிகிச்சையில் குஸ்ருவுக்கு ஒரு கண்ணில் பார்வை சற்றேற குறைய திரும்பி வந்துவிட்டது என்று கேள்வி. இருப்பினும் நடந்து முடிந்த இந்த பயங்கரங்களுக்கு பிறகு துவண்டு போயிருந்த இளவரசர் அப்பாவுக்கு எதிராக தலையே தூக்கவில்லை. ஜஹாங்கீர் காலத்து வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது பொதுவாகவே இளவரசர் குஸ்ருவுக்கு நாட்டில் நிறைய ஆதரவாளர்கள் இருந்திருக்கின்றனர் என்பது புரிகிறது. அந்த அளவுக்கு நல்ல பெயர் எடுத்திருந்த மென்மையான இந்த இளைஞர் படிப்பறிவு மிக்கவர் மட்டுமல்ல, ஏகபத்தினி விரதம் காத்தவர் என்பதும் வியப்பான ஒரு செய்தி. எவ்வளவோ தகுதிகளிருந்தும் விதிவசத்தாலோ வேறு சில காரணங்களாலோ இலக்கை அடையாமல் அல்பாயுசில் இறந்தவர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் உண்டு. வரலாற்று மூலையில் உள்ள அந்த வாய்ப்பிழந்தவர்களின் பட்டியலில் குஸ்ருவின் பெயரும் இடம்பெறுகிறது. குஸ்ரு சம்பந்தமாக வேறொரு துயரமான நிகழ்ச்சியும் நடந்தது. மென்மையும் மூர்க்கத்தனமும் மாறி மாறி ஜஹாங்கீர் பாதுஷாவை ஆட்டி படைக்கும் என்று முன்பே குறிப்பிட்டோம் அல்லவா? முன்பு குஸ்ரு பஞ்சாபுக்கு தப்பிச் சென்றபோது அவருக்கு சீக்கிய மதகுருவான அர்ஜுன் சிங் உதவியதாக கேள்விப்பட்ட ஜஹாங்கீர் ராஜ துரோகம் என்று குற்றம் சாட்டி அந்த முதியவரை கைது செய்து ஆக்ராவுக்கு இழுத்து வரச் செய்தார். குரு அர்ஜுன் சிங் செய்த ஒரே குற்றம் குஸ்ருவுக்கு 5000 ரூபாய் தந்து உதவியது. விசாரணையில் அந்த பெருமகனார், "அரசே, உங்கள் தந்தையார் அக்பர் பாதுஷா எங்களுக்கு எத்தனையோ உதவிகள் செய்திருக்கிறார். கையில் காசில்லாமல் அவருடைய பேரப்பிள்ளை தவித்தது கண்டு மனம் சங்கடப்பட்டது. ஆகவே என்னிடம் இருந்த பணத்தை தந்து உதவினேன். மனிதாபிமான அடிப்படையில் செய்த உதவி அது. உங்களுக்கு எதிரான காரியமென்று தயவுசெய்து தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள்" என்று மென்மையாக வாதிட, "போகட்டும்" என்று 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தண்டனை வழங்கினார் ஜஹாங்கீர். பெரியவரோ, "மன்னிக்க வேண்டும் சக்கரவர்த்தி, தவறு செய்தவர்களுக்குத்தான் அபராதம் விதிக்கப்படுவது வழக்கம். சிரமத்தில் இருந்த தங்கள் மகனுக்கு உதவி செய்ததை நான் குற்றமாக எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்?" என்று ஆட்சேபிக்க ஜஹாங்கீருக்கு கோபம் ஏறியது. சீக்கிய மக்களின் பெருமதிப்புக்கும் வணக்கத்துக்கும் உரிய குரு அர்ஜுன் சிங்குக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. பொதுவில் ஒரு நல்ல மன்னர் என்று பெயரெடுத்து வந்த ஜஹாங்கீர் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்திய நிகழ்ச்சி இது. அதுவரையில் மிகவும் அமைதியாகவும் சாதுவாகவும் வாழ்ந்து வந்த சீக்கிய மக்கள் உத்வேகம் கொண்ட ஒரு போர் இனமாக மாறியது இந்த கொலைக்குப் பிறகுதான் என்கிறது வரலாறு. ஜஹாங்கீரின் மற்றொரு பக்கம் போவோம். பாரசீகத்தில் ஓரளவு வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த கியாஸ்பக் என்பவர் வாழ்க்கையில் மேலும் முன்னேற நினைத்து குடும்பத்தோடு இந்தியாவுக்கு கிளம்பி வந்தார். அக்பர் பாதுஷாவிடம் பணிபுரிய வேண்டும் என்ற இவர் விருப்பம் நிறைவேறியது. நிர்வாகத்தில் திறமை காட்டி படிப்படியாக உயர்ந்து ஜஹாங்கீர் ஆட்சியில் இதி மத்வுத் தௌலா என்ற விருது பெயர் பெற்று ஓர் அமைச்சர் அளவுக்கு அந்தஸ்தில் உயர்ந்தார் இவர். இதி மத்வுத் தௌலா என்றால் அரசாங்கத்தின் தூண் என்று பொருள்.
அற்புதமான அழகு ஜொலிக்கும் ஒரு மகளை பெற்ற திறமையும் இவருக்கு இருந்தது. அவள்தான் மெஹருநிசா. அரண்மனையில் இருந்த பிரதான பாரசீக தளபதிகளில் ஒருவரான ஷெர் அப்கன் என்பவரை மகளுக்கு திருமணம் செய்வித்தார் தந்தை. ஆகஸ்ட் 1607 வங்காளத்தில் தங்கியிருந்த முகலாய படைக்கு தளபதியாகப் போன ஷெர் அப்கன் அங்கு எதிரிகளால் கொல்லப்பட இளம் விதவை மெஹருநிசாவையும் அவளுடைய பெண் குழந்தையையும் சோகப்பட்டு போன தந்தை இதிமத் உத் தௌலா அரண்மனைக்கு வரவழைத்தார். மறைந்த அக்பர் பாதுஷாவின் ராணிகளின் மேற்பார்வையில் பத்திரமாக மகள் இருக்கட்டும் என்பது அவர் விருப்பம். 4 ஆண்டுகள் கழிந்தன. ஒரு நாள் அரண்மனையில் உள்ள பெண்கள் எல்லோரும் சேர்ந்து லேடிஸ் கிளப் பாணியில் விற்பனை கண்காட்சி ஒன்றை ஜாலியாக நடத்தினர். பொழுதுபோக அரசகுலப் பெண்கள் இப்படி விதவிதமாக விழாக்கள் நடத்துவது அப்போது வழக்கமாக இருந்தது. தவிர பெரிய இடத்து இளைஞர்களும் பெண்களும் ஜாலியாக கலந்து பேசவும் குறும்பான சேஷ்டைகளில் ஈடுபடவும் இப்படிப்பட்ட சந்தைகள் உதவியாக இருந்ததுண்டு. மாலை மங்கிய குதூகலமான சூழ்நிலையில் பரிவாரத்துடன் கண்காட்சிக்கு சக்கரவர்த்தி ஜஹாங்கீர் வருகை தர உற்சாக ஆரவாரம். நண்பர்களிடம் தமாஷாக பேசியவாறு நடந்து கொண்டிருந்த ஜஹாங்கீரின் பார்வை எதேச்சையாக ஒரு ஸ்டாலுக்குள் திரும்ப அங்கே மேற்பார்வையில் இருந்தது மெஹருநிசா. அந்த பெண்ணின் அழகில் உடனடியாக திக்குமுக்காடி போன ஜஹாங்கீரின் கால்கள் அதற்கு மேல் நகர மறுத்ததாக கேள்வி. மனதை பறிகொடுத்துவிட்ட பின் மன்னர் மாதக்கணக்கிலாக காத்திருப்பார். விரைவிலேயே ஜஹாங்கீர் மெஹருநிசா திருமணம் நடந்தது. மகாராணியாக ஆன மெஹருநிசாவுக்கு புது பெயர் ஒன்றை பரவசத்துடன் சுட்டி மகிழ்ந்தார் ஜஹாங்கீர், நூர் மகால் என்று. நூர் மகால் என்றால் அரண்மனையின் ஒளி என்று பொருள். அதோடு திருப்தியடையாத பாதுஷா நூர்ஜஹான் என்று மனைவியின் பெயரில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார். நூர்ஜஹான் என்றால் உலகின் ஒளி என்று பொருள். அழகிலும் அறிவிலும் கிரேக்க கிளியோபாட்ராவுக்கு இணையான நூர்ஜஹான் ஜஹாங்கீரின் இதயத்தில் மட்டுமல்ல வரலாற்றிலும் தனி இடம் பிடித்த வித்தியாசமான ஒரு பெண்மணி. அந்தப்புறத்தில் ஒரு அரியணை. நூர்ஜஹான் விதவையானதற்கு பின்னணியில் மர்மம் ஏதேனும் உண்டா? நூர்ஜஹானை மனம் செய்து கொள்வதற்காக அவருடைய கணவரான ஷெர் அப்கனை திருத்துக் கட்டியவர் ஜஹாங்கீர் என்று சில வரலாற்று ஆசிரியர்களும், விதவையான நூர்ஜஹானை திருமணம் செய்து கொண்ட ஒரே காரணத்திற்காக ஜஹாங்கீர் மீது இப்படி பழி சுமத்துவது அபாண்டம் என்று ஒரு சிலரும் ஷெர் அப்கன் மரணம் பற்றி பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கின்றனர். வங்காள கவர்னராக நியமிக்கப்பட்ட ஷெர் அப்கன் தான் தோன்றித்தனமாகவும் முரட்டுத்தனமாகவும் செயல்பட்டது ஜஹாங்கீருக்கு தெரியவர, அது பற்றி விசாரிக்க குத்புதீன் என்ற பிரமுகரை டெல்லியிலிருந்து வங்காளத்திற்கு அனுப்பினார் பாதுஷா. விசாரணையின் போது வாக்குவாதம் வெடித்தது. சக்கரவர்த்தியை ஷெர் அப்கன் தரக்குறைவாக பேசியதைக் கண்ட குத்புதீன் அவரை கைது செய்ய முனைய கோபம் கொண்ட ஷெர் அப்கன் உரையிலிருந்து வாளை உருவி அதை குத்புதீன் வயிற்றில் செலுத்தி கொன்றுவிட்டார். இதைக் கண்டு குத்புதீனுடன் வந்த முகலாயர்கள் திகைக்க, அவர்களில் ஃபிர்கான் என்பவர் வாளைச் சுழற்றிக் கொண்டு ஷெர் அப்கன் மீது பாய்ந்தார். வாட்போரில் வல்லவரான ஷெர் அப்கன் அவரையும் வெட்டிச் சாய்க்க வெறியாகிப் போன அத்தனை பேரும் சூழ்ந்து கொண்டு நூர்ஜஹானின் கணவரை அங்கேயே சின்னாபின்னமாக வெட்டிக் கொன்று போட்டனர். இந்த கொலைச் சம்பவத்துக்குப் பிறகுதான் நூர்ஜஹான் தன் பெண் குழந்தையுடன் அரண்மனைக்குப் போய் தங்கியதும் பிற்பாடு ஜஹாங்கீர் அவரை மணந்து கொண்டதும் நடந்தேறியது. மொத்தத்தில் ஷெர் அப்கன் கொலை ஜஹாங்கீர் பாதுஷாவுக்கு வசதியாகப் போய்விட்டது என்னவோ உண்மை. அதற்காக கொலை திட்டத்தையே மன்னர்தான் திட்டினார் என்பதற்கு திட்டவட்டமான சரித்திர ஆதாரம் எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை. சரி, போனது போகட்டும். புதுவாழ்வு வந்த பிறகும் பேரழகி நூர்ஜஹானின் பழைய வாழ்க்கையைப் பற்றி நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பது சற்று தர்மசங்கடமான விஷயம் என்பதால் மகாராணியின் பெருமைகள் மற்றும் திறமைகள் பக்கம் சற்று திரும்புவோம். முக்காடு போட்டுக்கொண்டாலும் முகத்திரை அணிந்து கொண்டாலும் பெண்கள் மட்டும் மனது வைத்தால் அவர்களுக்கு வானமே இல்லை என்பதற்கு நூர்ஜஹான் பேகம் கச்சிதமான ஓர் உதாரணம். சகல கலைகளும் ராணிக்கு அத்துப்படி.
ஏராளமான அழகும் ஏகமான சுறுசுறுப்பும் கொண்ட அவரை ஒரு நிமிடம் சோம்பி அமர்ந்து யாரும் அரண்மனையில் பார்த்ததில்லையாம். மன்னருக்கும் முக்கிய ராணிகளுக்கும் புதுப்புது வகையான உடைகளை டிசைன் செய்தவர் நூர்ஜஹான்தான். ஆபரணங்களானாலும் சரி, ராணி வரைந்து காட்ட பொற்கொல்லர்கள் அவற்றை நேர்த்தியாக உருவாக்குவார்கள். மன்னரின் பிரத்யேக அறையில் இருந்த பிரதான கம்பள விரிப்புகளும் நூர்ஜஹானின் தயாரிப்பே. கவிதை புனைவதிலும் ராணிக்கு ஏகத்திறமை உண்டு. ஜஹாங்கீர் காதல் உணர்வோடு தலைப்பு கொடுக்க குறும்போடு கூடிய கவிதை வரிகள் மின்னலாக மனைவியிடமிருந்து வந்துவிடும். வேட்டையிலும் மிகுந்த தேர்ச்சி நூர்ஜஹானுக்கு உண்டு. ஒரு முறை, இன்று நான் 4 புலிகளை வீழ்த்தாமல் திரும்ப மாட்டேன், அதற்கு நான் உபயோகப்படுத்தப் போவது 4 துப்பாக்கி ரவைகளைத்தான் என்று யானை மீது ஏறி காட்டுக்குள் கிளம்பிய பேகம் 4 புலிகளை வீழ்த்திவிட்டு திரும்பினார். ஒரு புலிக்கு மட்டும் அதிகப்படியாக ஒரே ஒரு ரவை தேவைப்பட்டு விட்டது குறித்து பிற்பாடு கணவரிடம் ரொம்பவும் வருத்தப்பட்டார். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் நூர்ஜஹான். வேட்டையாடிவிட்டு அரண்மனைக்கு திரும்பிய உடனே புதுப்புது வாசனை திரவியங்கள் தயாரிக்க அமர்ந்து விடுவார் மகாராணி. இன்றளவும் புகழ்பெற்ற அத்தர் என்னும் வாசனை திரவியத்தை முதன் முதலில் கண்டுபிடித்து உருவாக்கியவர் நூர்ஜஹான்தான். அதை முகர்ந்துவிட்டு பிரமித்து போன பாதுஷா மனைவிக்கு பரிசாக அளித்தது ஒரு அற்புதமான முத்துமாலை. இத்தனை ஜோலிகளுக்கும் நடுவே சுமார் 500 அனாதை பெண்களுக்கு திருமணமும் நிதியுதவியும் இரக்க உணர்வோடு செய்து மறுவாழ்வு தந்தவர் ஜஹாங்கீரின் மகாராணி. பேச்சுக்கலை, காதல் கலை, ராஜதந்திரம், இப்படி அனைத்திலும் கொடிகட்டி பறந்த நூர்ஜஹானிடம் மன்னர் மதிமயங்கி போய் அடியோடு தன்னை இழந்ததை யார்தான் ஆட்சேபிக்க முடியும்? ஆகவே சாம்ராஜ்யத்தில் நூர்ஜஹானின் செல்வாக்கு பொங்கி பரவியதில் வியப்படைய ஒன்றுமில்லை. போகப் போக ராணியின் தலையசைப்பு இல்லாமல் எதுவுமே அசையாத நிலை ஏற்பட்டுவிட்டது. பேகம் ஒன்று சொன்னால் அதுதான் சட்டம். எல்லாமே இனி அவள்தான். தினமும் எனக்கு அருந்த ஒயினும் உண்ண உணவும் அவள் தன் கையால் தந்தால் அது ஒன்றே எனக்கு போதும் என்று வெளிப்படையாகவே அறிவித்த ஜஹாங்கீர் சக்கரவர்த்தி தங்க நாணயங்களிலும் ராணியின் பெயரை பதிக்கச் செய்தார். ஜஹாங்கீர் பாதுஷாவின் ஆணைப்படி மகாராணி நூர்ஜஹான் பேகத்தின் பெயர் பொறிக்கப்பட்ட இந்த தங்க நாணயம் 100 மடங்கு மேலும் ஒளிபெறுகிறது என்ற வார்த்தைகளுடன். பிறகென்ன, தனியாகவே பால்கனியில் ஒரு சிம்மாசனம் போட்டுக்கொண்டு ராணி அமர்வதும், கீழே மந்திரி பிரதானிகள் மனுக்களோடு கியூவில் நிற்பதும் அன்றாட காட்சியானது. அதே சமயம் நூர்ஜஹானும் கணவரின் தேவைகளை ஒரு தாய்க்குரிய நேசத்துடனும் அக்கறையுடனும் கவனித்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நூர்ஜஹானின் தந்தை இதி மத் உத் தௌலாவும் சகோதரர் அசஃப் கானும் கூட சாம்ராஜ்யத்தில் அசாதாரண செல்வாக்குடன் விளங்கினார்கள். அசஃப் கானின் மகள்தான் பிற்பாடு ஷாஜஹானை மனம் செய்து கொண்ட மும்தாஜ். மொத்தத்தில் இவர்கள் அடங்கிய ஓர் உச்சகட்ட கிச்சன் கேபினட்டே அரண்மனையில் உருவானது. மூத்த மகன் குஸ்ருவை எந்த அளவுக்கு ஜஹாங்கீர் பாதுஷா வெறுத்தாரோ அந்த அளவுக்கு இளைய மகன் குர்ரத்தை நேசித்தார் மன்னர். இளவரசருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு நிறையவே இருந்தது. நூர்ஜஹானிடமும் புத்திசாலியான இளவரசர் நல்ல பெயர் எடுத்திருந்தார். பெரும் வீரராகத் திகழ்ந்த இளவரசருக்கு தந்தை பெருமிதப்படும் அளவுக்கு தன் போர்த்திறமையை காட்டும் சந்தர்ப்பமும் கிடைத்தது. மேவாரைச் சேர்ந்த ராஜபுத்திர புரட்சி வீரர் ராணா பிரதாப் இறந்த பிறகு அவர் மகன் அமர்சிங் முகலாய ஆதிக்கத்துக்கு எதிராக தொடர்ந்து கெரில்ல போரில் ஈடுபட்டு வந்தது குறித்து முன்னொரு அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருந்தோம். மேவார் முழுமையாக டெல்லி ஆதிக்கத்தில் வர மறுத்து கண்ணாமூச்சி ஆடியதால் நிர்வாக ரீதியில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டன. ராஜபுத்திரர்களை வழிக்கு கொண்டு வர ஜஹாங்கீர் 3 முறை படைகளை அனுப்பினார். தொடர்ந்து பல யுத்தங்கள் நடந்தும் கிபி 1606 1614 வரை நடந்த எல்லா யுத்தங்களிலும் திட்டவட்டமான முடிவு ஏற்படவில்லை. எல்லாமே டிராவில் முடிந்தது. கடைசியில் தெற்கே தட்சிணப் பிரதேசத்தில் இருந்த இளவரசர் குர்ரம் வரவழைக்கப்பட்டு அவர் தலைமையில் பெரும் படை ஒன்று மேவார் நோக்கி பாய்ந்து சென்றது. குர்ரத்தின் வேகமான திறமையான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் சரணடைந்த அமர்சிங்
முகலாய இளவரசருடன் சமாதானம் பேசினார். தோற்றுப்போன தன்னை பெருந்தன்மையோடு குற்றம் நடத்தவே நிம்மதியடைந்த அமர்சிங் தன் மகன் கரண் சிங்கை முகலாய இளவரசரோடு ஆக்ரா அனுப்பினார். வயதாகிவிட்டதால் நேரில் தான் வர முடியவில்லை என்ற மன்னிப்பு கடிதத்தோடு. அங்கே அரண்மனையில் கரண் சிங் மிகுந்த மரியாதையோடும் கண்ணியத்தோடும் நடந்து கொண்டது கண்டு முகமலர்ந்த ஜஹாங்கீர் மேவார் இளவரசரை தன்னருகில் அன்புடன் அமர்த்திக் கொள்ள நட்பு மலர்ந்தது. எமக்கு தலைவணங்கி தனிப்பட்ட மரியாதைகளெல்லாம் கூட ராணா தரவேண்டியதில்லை. நம் குடையின் கீழ் இணக்கமாக நடந்து கொண்டால் அதுவே போதும் என்று எடுத்துச் சொன்ன ஜஹாங்கீர் கரண் சிங் ஊர் திரும்பியபோது யானை, குதிரை, முத்து மாலைகள், ஜரிகை உடைகள், வைரங்கள் பதிக்கப்பட்ட குறுவாள், தங்கக் கோப்பைகள் என்று சுமார் 200,000 ரூபாய் மதிப்புக்கு பரிசுகள் கொடுத்தனுப்பினார். அதற்குப் பிறகு மேவார் ராஜபுத்திரர்கள் முகலாய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சியில் இறங்கவில்லை. பிற்பாடு அவுரங்கசீப் ஆட்சியில் அவர்கள் மீண்டும் சீண்டப்படும் வரை இதைத் தொடர்ந்து தட்சிணப்பிரதேசத்தில் அக்பர் காலத்திலிருந்தே வழிக்கு வராமலிருந்த நிஜாம் ஷாஹி வம்சத்தைச் சேர்ந்த வீரர் மாலிக் காம்பர் மராட்டியர்களோடு சேர்ந்து கொண்டு கூட்டணி அமைக்க இளவரசர் குர்ரம் தலைமையில் ஒரு பெரும் படை 1617 தெற்கு நோக்கிச் சென்றது. இளவரசரின் வீரத்தைச் சமாளிக்க முடியாத மாலிக் காம்பர் டெல்லிக்கு கப்பம் கட்ட ஒப்புக்கொண்டு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார். இப்படி மேவாரை தொடர்ந்து இங்கேயும் வெற்றிக் கொடி நாட்டிவிட்டு ஏராளமான நகைகளோடும் வைர வைடூரியங்களோடும் பரிசுப் பொருட்களோடும் ஆக்ராவுக்கு திரும்பிய இளவரசரை தன் அரியணையிலிருந்து இறங்கி வந்து ஜஹாங்கீர் ஆறத் தழுவிக் கொண்டார். கூடவே மகிழ்ச்சி ஆறாவாரத்திற்கிடையே மகனின் தலைமீது தங்க நாணயங்களையும் வைர நகைகளையும் அருவியாகக் கவிழ்த்து அபிஷேகமும் செய்து பரவசப்பட்டார் பாதுஷா. ஷாஜஹான் என்ற பட்டப்பெயரை இளவரசுக்கு ஜஹாங்கீர் சூட்டியது அப்போதுதான். ஷாஜஹான் என்றால் உலகத்தை ஆள்பவர் என்று பொருள். முகலாய சாம்ராஜ்யத்திற்கு பெருமை சேர்த்த இளவரசருக்காக அந்தப்புறத்தில் வரலாறு காணாத வகையில் ஒரு கோலாகலமான விருந்துக்கு ஏற்பாடு செய்தார் மகிழ்ச்சியின் உச்சியிலிருந்த நூர்ஜஹான் பேகம். ஆனால் நூர்ஜஹான் ஷாஜஹான் நட்பு வெகு நாட்கள் நீடிக்கவில்லை. பின்னே ஒரே உரையில் எப்படி இரு கத்திகள் இருக்க முடியும்? அதிர்ஷ்டக் காற்று இளவரசர் பக்கம். பிற்காலத்தில் இந்திய மண்ணில் பெரிதாக வாளை ஆட்டப்போகும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி லேசாக தலையெடுத்த நேரம் அது. கம்பெனி சார்பில் இந்தியாவுடன் ஒரு வர்த்தக உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் அனுப்பி 1615 வந்து சேர்ந்தார் சர் தாமஸ் ரோ என்னும் பிரபு. ஜஹாங்கீர் பாதுஷாவின் உள்ளுணர்ச்சி ஏதேனும் எச்சரித்ததோ என்னவோ, ஒப்பந்தம் என்றெல்லாம் எதுவும் தேவையில்லை, மற்றபடி இந்தியாவுக்கு வருகை தரும் ஒரு வெளிநாட்டவருக்கு தரப்படும் எல்லா சலுகைகளும் தங்களுக்கு கிடைக்கும் என்று சக்கரவர்த்தி சொல்லிவிட்டார். சொந்தமாக கட்டடம் ஏதும் கட்டவோ வாங்கவோ கூடாது, வாடகைக்கு வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதும் ஜஹாங்கீரின் கண்டிஷன். ரோவுக்குச் சற்று ஏமாற்றம்தான். இருப்பினும் ஆங்கிலேயர்கள் நீட்டிய நட்புக்கரத்தை ஒரேடியாக தட்டி தள்ளிவிடவில்லை பேரரசர் ஜஹாங்கீர். அரபிக்கடலில் போர்ச்சுகீசிய கப்பற்படையுடன் பிரிட்டிஷ் கப்பற்படை இருமுறை மோதலில் இறங்கி வெற்றி பெற்ற விஷயம் பாதுஷாவுக்கு தெரியும். இந்தியாவிலிருந்து கப்பலில் ஹஜ் புனித பயணம் செல்பவர்களுக்கு பிரச்சனை ஏதும் பிரிட்டிஷ் கப்பல்களால் வரக்கூடாது என்ற நினைப்பும் ஜஹாங்கீர் மனதில் ஓடியிருக்க வேண்டும். ஆகவே நம்பிக்கையூட்டும் வகையில் மிகுந்த அன்புடனும் நட்புறவோடும் சர் தாமஸ் ரோவை நடத்தினார் சக்கரவர்த்தி. ரோவும் சுமார் 3 ஆண்டுகள் தன் உதவியாளர் எட்வர்ட் டெர்ரியுடன் அரண்மனையில் தங்கினார். ஜஹாங்கீர் சக்கரவர்த்தியின் அன்றாட அலுவல்களை நுணுக்கமாக விவரிக்கும் ரோ மற்றும் டெர்ரியுடைய டைரி குறிப்புகள் வரலாற்றுக்கு கிடைத்த பொக்கிஷங்களுள் ஒன்று என்பதை குறிப்பிட்டாக வேண்டும். அரண்மனைக்கு வந்து சேர்ந்த தாமஸ் ரோ பாதுஷாவுடன் சற்று சீக்கிரமாகவே சந்திப்பு வேண்டி வெளிநாட்டு மது வகைகளை ஜஹாங்கீருக்கு பரிசாக அனுப்பி தன் தலையில் தானே மண்ணை போட்டுக்கொண்ட தமாஷ் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. ரோவை சந்திப்பதற்கு பதில் வெளிநாட்டு சரக்கில் புகுந்து விளையாடி
சில நாட்கள் தொடர்ந்து மயக்க நிலையில் மன்னர் ஜஹாங்கீர் இருந்ததால் பாதுஷாவின் தரிசனம் கிடைக்க ரோஸ் சில நாட்கள் கடனே என்று காத்திருக்க வேண்டி வந்தது. இங்கிலாந்திடமிருந்து பொம்மைகள் உட்பட பல பரிசுப் பொருட்களையும் வரவழைத்து முகலாய ராஜ குடும்பத்தில் விநியோகித்தார் ரோ. சில சமயம் சீமையிலிருந்து சீப்பான பொருட்கள் அனுப்பப்பட்டது கண்டு தர்ம சங்கடப்பட்டு போன இந்த தூதர், என் மானம் போகிறது, ஓரத்தில் உடைந்த பொருட்களையெல்லாம் அனுப்ப வேண்டாம், தங்கமும் வைரமும் சுற்றிலும் கொட்டி கிடக்க ரொம்பவும் செல்வாக்குடன் ஆட்சி புரியும் மன்னர் இந்துஸ்தானின் பாதுஷா என்கிற ரீதியில் பிரிட்டிஷ் அரசு அதிகாரிகளுக்கு கோபத்துடன் கடிதம் ஒன்றை அனுப்பினார். ஆனால் ஜஹாங்கீரோ ஒரு குழந்தைக்குரிய ஆர்வத்துடன் வெளிநாட்டு பொருட்களை தோண்டி துருவி பார்வையிட்டார். வெளிப்படையாகவே உங்கள் ஊரிலிருந்து ஏதாவது வந்ததா என்றும் அவ்வப்போது ரோவிடம் மன்னர் கேட்டதுண்டு. கடிதம் எழுதி அனுப்பிய பிறகும் இங்கிலாந்திலிருந்து வந்த ஒரு கோச் வண்டி சற்றே பழசாக இருந்தது குறித்து ரோ தர்ம சங்கடப்பட்டாரே தவிர பாதுஷா கவலைப்படவில்லை. அதன் சீட்டை அகற்றி தங்க இலைகள் பதித்த வெல்வெட்டு இருக்கை ஒன்றை பொருத்திய சக்கரவர்த்தி வண்டியின் பித்தளை பகுதிகள் அனைத்தையும் பிரித்து எடுத்து எரிந்துவிட்டு வெள்ளியாக மாற்றிக்கொண்டார், ஆணிகள் உட்பட. மன்னரை பொறுத்தவரையில் அது ஒரு இம்போர்ட்டட் கோச் என்பதே போதுமானதாக இருந்தது. குறிப்பாக ஜஹாங்கீரை ரொம்பவும் கவர்ந்தது ரோ பரிசளித்த குட்டி குட்டி மினியேச்சர் ஓவியங்கள். இயேசு மற்றும் மேரி மாதா உருவங்களை தாங்கிய இந்த ஓவியங்களை தன் பிரத்யேக அறையில் மாட்டிக்கொண்ட சக்கரவர்த்தி இனி தன் உருவத்தை வரையும் போதும் தலைக்கு பின்புறம் ஒரு ஒளிவட்டம் சேர்க்கச் சொல்லி ஆஸ்தான ஓவியர்களுக்கு ஆணையிட்டார். முகலாய மன்னர்களில் ஜஹாங்கீர் ஓவியத்திலிருந்துதான் நாம் இந்த ஒளிவட்டத்தை காண முடியும். இந்தியாவில் வசிக்கும் வரையில் ஜஹாங்கீரோடு அநேகமாக இணைபிரியாமல் இருந்த தாமஸ் ரோ பாதுஷாவின் மொடாக்குடி பழக்கம் பற்றியும் குறிப்பிடுகிறார். ஒரு நாள் மாலை நேரம் உரையாடி கொண்டிருந்த போது ஒரு கோப்பை மதுவை புன்னகையோடு நீட்டினார் பாதுஷா. ஒரு வாய்தான் குடித்தேன், நெஞ்சு தீப்பற்றி கொண்டார் போல் உள்ளே பகபகவென்று எரிந்தது. இருமி கண்கள் சிவந்து நீர் கொட்டியது. அடேங்கப்பா, செமத்தியான சரக்கு! ஜஹாங்கீருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. பாதுஷா ஆணையிட ஊழியர்கள் ஓடிச் சென்று பாதாம் பருப்பு வகை, திராட்சை மற்றும் இனிப்புகளெல்லாம் தங்க தட்டில் கொண்டு வந்தனர். சாப்பிடுங்கள், பிறகு முடிந்தவரை குடியுங்கள், போதும் என்றார் ஜஹாங்கீர் ஆதரவாக. மேன்மை மிகுந்த சக்கரவர்த்தி கபலீகரம் செய்ததோ தொடர்ந்து 20 கோப்பைகளுக்கு மேல் என்கிறார் தன் டைரியில் ரோ. வந்த காரியம் பெரிய அளவில் முடியவில்லை என்றாலும் பிற்பாடு ஆங்கிலேயர் இந்தியாவுக்குள் பெரிய அளவில் காலடி எடுத்து வைக்க முதன் முதலில் பாலம் அமைத்தவர் சர் தாமஸ் ரோ. பிறகு ஜஹாங்கீரிடம் பிரியாவிடை பெற்று February 17 1619 இங்கிலாந்துக்கு திரும்பினார் அந்த ஆங்கிலேயர். கடைசி வரை நூர்ஜஹான் பேகம் தரிசனம் மட்டும் ரோவுக்கு கிடைக்கவில்லை. இது பற்றி இங்கிலாந்து மன்னருக்கும் கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமை அதிகாரிக்கும் ரோ எழுதிய ஒரு கடிதத்தில் ஜஹாங்கீர் பாதுஷாவை முழுக்க முழுக்க ஆட்சி செய்வது மகாராணிதான், மன்னரை தன் சுண்டு விரலில் சுற்றி தன் ஆசைக்கேற்ப ஆட்டி வைக்கிறார் நூர்ஜஹான் பேகம். இங்கே உள்ள எந்த இந்திய கடவுளையும் சுலபத்தில் பார்த்துவிடலாம் போலிருக்கிறது மகாராணி என்ற கடவுளை தவிர என்று குறிப்பிடுகிறார். அதற்கேற்ப ராணி நூர்ஜஹானின் சிவந்த மென்மையான கைப்பிடிக்குள் சாம்ராஜ்யம் கப் சிப்பென்று இருந்தது என்பது உண்மை. முதன் முதலில் துணிந்து இதை ஆட்சேபித்தவர் ஒரு சீனியர் அமைச்சர், பெயர் மஹபத் கான். ஜஹாங்கீருடன் சிறு வயதிலிருந்தே நெருங்கி பழகிய இவருக்கு நாடே ராணியிடம் சிக்கியிருந்தது எரிச்சலை தந்து கொண்டிருந்தது. மேன்மை தங்கிய பாதுஷாவுக்கு இந்த எளிமையான விசுவாசமான ஊழியன் எழுதிக் கொண்டது. எல்லோராலும் புகழப்படும் அளவுக்கு அறிவும் ஆற்றலும் உள்ள பாதுஷாவை கடைசியில் ஒரு பெண்மணி ஆட்டுவிக்கும் நிலை சரியாகப்படுகிறதா? இதை தாங்கள் அனுமதித்திருப்பது கண்டு உலகமே ஆச்சரியப்படுகிறது என்று தில்லாக சக்கரவர்த்திக்கு கடிதம் எழுதிய ஒரே நபர் மஹபத் கான். கூடவே சிறையில் வாடும் ஜஹாங்கீரின் மூத்த மகன் குஸ்ருவை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கோரினார் இந்த மூத்த அமைச்சர். காஷ்மீருக்கு ஓய்வெடுக்கச் சென்று கொண்டிருந்த ஜஹாங்கீர் இந்த கடிதத்தை படித்துவிட்டு சற்றே சிந்தனையில் ஆழ்ந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால்
நூர்ஜஹான் வந்து சேர்ந்ததும் மறுபடியும் சிந்தனை மழுங்கி மதியிழந்தார் மன்னர். பேகத்திடம் பேரரசர் கொண்டிருந்த ஆசை அப்படி. 200 மகமத்கான்கள் வந்தாலும் மன்னரை மகாராணியிடமிருந்து பிரித்துவிட முடியாது என்கிறார் வரலாற்று ஆசிரியர் ஒருவர். பார்வை பாதிக்கப்பட்டிருந்தாலும் மூத்த இளவரசர் குஸ்ருவுக்கு இன்னமும் நாட்டில் மதிப்பு இருப்பதும், மகனை மன்னர் சிறையில் வைத்து இப்படி சித்திரவதை செய்து கொண்டிருப்பது தவறு என்று மகமத்கான் கோபமாக நண்பர்களிடம் பேசுவதும் நூர்ஜஹானின் கிச்சன் கேபினட்டுக்கு ஒற்றர்கள் மூலம் தெரியாமல் போகுமா? வேண்டப்படாத அதிகாரிகளை இன்று தண்ணியில்லா காட்டுக்கு மாற்றுவது போல மகமத்கானை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பியது இந்த சக்தி வாய்ந்த குழு. இளையவர் ஷாஜஹான் மனதிலும் விஷம் பாய்ச்சப்பட்டது. ஒரு சதித்திட்டம் துளிர்விட்டது. தெற்கே ஷாஜஹான் படையோடு சென்றபோது கூடவே தன் அண்ணன் குஸ்ருவையும் பிடிவாதமாக தன்னுடன் அழைத்துச் சென்றார். பர்ஹான்பூரில் தங்கியிருந்தபோது அண்ணனை வீட்டுச் சிறையில் இருத்திவிட்டு வேட்டைக்கு கிளம்பினார் ஷாஜஹான். போவதற்கு முன் விசுவாசமான அடிமை ரேசாவுக்கு இரகசியமாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஷாஜஹான் வேட்டையில் இருந்தபோது அரண்மனைக்குள் மனித வேட்டை நடந்தது. இரவு குஸ்ருவின் படுக்கையறைக்குள் நடுநிசியில் சில வீரர்களுடன் ஆஜானுபாகுவான ரேசா நுழைந்தான். சத்தம் கேட்டு விழித்துக் கொண்ட குஸ்ரு, யாரது என்று கேட்க, இளவரசே, சத்தம் போடாதீர்கள், ஜஹாங்கீர் பாதுஷா தங்களை விடுதலை செய்து அழைத்து வரச் சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறார் என்று வந்தவர்கள் சொல்ல, குஸ்ரு சந்தேகத்துடன், என் தந்தையா, இருக்காதே என்று சொல்லிக்கொண்டே எழ முயற்சிக்க, பாய்ந்த இரு வீரர்கள் அவரை படுக்கையில் அமுக்கி பிடித்துக் கொண்டனர். அடிமை ரேசா தன் வலுவான கரங்களால் பரிதாபத்துக்குரிய அந்த மூத்த இளவரசரின் கழுத்தை நெறித்து கொடூரமாகக் கொன்றான். சில நாட்கள் கழித்து வேட்டையிலிருந்து திரும்பிய ஷாஜஹான் கொஞ்ச நேரம் அழுது புலம்பினார். பிறகு வந்த இடத்தில் நோய்வாய்ப்பட்டு குஸ்ரு திடீரென்று மரணமடைந்ததாக தந்தைக்கு ஒரு கடிதம் அனுப்பிவிட்டு அங்கேயே குஸ்ருவின் உடலை புதைக்கவும் ஏற்பாடுகளைச் செய்தார். சில நாட்கள் கழித்து கொலைகாரனும் ஒரு விபத்தில் மேலுலகம் சென்றான். மகன் குஸ்ரு வாழ்ந்தபோது அவரை குரூரமாக நடத்திய ஜஹாங்கீரை இப்போது ஒட்டுமொத்தமாக சோகம் தாக்கியது. மூத்த மகனை நினைத்து நினைத்து ரொம்பவும் பாதுஷா புலம்பியதாக தகவல். குஸ்ரு இறந்த அடுத்த மாதம் அவருடைய உடலை பர்ஹான்பூரிலிருந்து அகற்றி ஆக்ராவில் இளவரசரின் தாய் கல்லறைக்கு பக்கத்தில் மீண்டும் புதைத்தார் கலங்கிப் போயிருந்த ஜஹாங்கீர். இன்றைய விஞ்ஞான அறிவோடு கூடிய டாக்டர்கள் அன்று இருந்திருந்து குஸ்ருவின் உடலை பரிசோதித்திருந்தால் இளவரசர் கழுத்து நெறிக்கப்பட்டு கொல்லப்பட்ட விஷயம் வெளிவந்திருக்கும். வாட்டசாட்டமான மன்னராக இருந்தாலும் தொடர்ந்து மதுவும் ஓபியமும் உள்ளே போய்க் கொண்டிருந்தால் எப்படி? ஆகஸ்ட் 1618 ஜஹாங்கீர் உடல்நிலை சற்று பாதிக்கப்பட்டு சில ஆண்டுகளுக்குப் பிறகு மோசமானது. பாதுஷா இறந்துவிட்டால், சுதந்திரமாகத் தெரியும் ஷாஜஹானிடம் ஆட்சி மாறிவிட்டால், பிறகு தன்கதி? முதல் முறையாக சற்று பயந்தார் மகாராணி. தன் நலனில் பெரும் அக்கறை கொண்டவரும் நெருக்கமான ஆலோசகருமான தந்தை இதிமத்துத் தௌலா திடீரென இறந்தது நூர்ஜஹான் பேகத்துக்கு பேரிடியாக அமைந்தது. இது நிகழ்ந்தது 1622. கொஞ்ச காலமாகவே சகோதரர் அசப்கான் வேறு ஒட்டுதலில்லாமல் பழகிக் கொண்டிருந்தார். தன் மகளை ஷாஜஹானுக்கு திருமணம் செய்திருந்ததால் அசப்கானின் அக்கறையெல்லாம் மாப்பிள்ளையின் பக்கம் திரும்பியிருந்தது. கலவரப்பட்டு போன நூர்ஜஹான் தன் முதல் கணவர் ஷெர் அஃப்கன் மூலம் பிறந்த மகளை ஜஹாங்கீரின் கடைசி மகன் ஷாரியாருக்கு அவசரமாக திருமணம் செய்வித்தார். 16 வயதே நிரம்பிய இந்த கடைக்குட்டி சிறுவயதிலேயே சிற்றின்பங்களில் சிக்கி சீரழிந்தவர் என்பதைப் பற்றியெல்லாம் பேகம் கவலைப்படவில்லை. எதிர்காலத்தில் தான் சொன்னபடி கேட்க ஒரு பொம்மை மன்னர் வேண்டும், அவ்வளவே. ஷாரியார் திருமணச் செய்தி ஒரு எரி ஈட்டியாக பாய்ந்து சென்று தெற்கே இருந்த ஷாஜஹானின் மனதில் தைத்தது. அதைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் படையோடு நுழைந்த பாரசீக மன்னரை எதிர்கொள்வதற்காக உடனே எல்லைக்குச் செல்ல வேண்டும் என்று ஜஹாங்கீரிடமிருந்து நூர்ஜஹான் சொல்லி வந்து சேர்ந்த கடிதம்
ஷாஜஹானை மேலும் கொதிப்படையச் செய்ய இளவரசர் தந்தையை எதிர்த்து புரட்சியில் இறங்கினார். ஆப்கானிஸ்தான் போக மறுத்ததோடு நில்லாமல் தன் படையுடன் ஒரு சுற்று அடித்து நூர்ஜஹான் பேகத்தின் உறவினர்களின் கீழிருந்த சில ஊர்களையும் ஷாஜஹான் கைப்பற்றவே ஜஹாங்கீர் பாதுஷாவிடமிருந்து கடுமையான எச்சரிக்கை கடிதம் வந்து சேர்ந்தது. அதுவரை உலகத்தை ஆளப்பிறந்த மகன் என்று ஷாஜஹான் பற்றி தன் டைரியில் பெருமிதத்தோடு குறிப்பிட்டுக் கொண்டிருந்த பாதுஷா திடீரென்று கேவலமானவன், துரோகி, ஈனப்பிறவி என்று ரூட் மாறுவது நமக்கு புன்னகையையே வரவழைக்கிறது. என்னதான் இருந்தாலும் இளவரசர் ஷாஜஹானின் வீரம் பிரபலமாக பேசப்பட்ட ஒன்று. தவிர இளவரசருக்கு ஜெயிக்கிற ராசியும் உண்டு என்று பலர் பாராட்டிக் கொண்டிருந்ததால் இதுவரை தனக்கு எதிர்ப்பாளராக விளங்கிய மகபத்கான் உதவி நூர்ஜஹானுக்கு இப்போது தேவைப்பட்டது. கண நேரத்தில் கட்சி மாறிய பேகம் உடனே மகபத்கானுக்கு கடிதம் போட்டு வரவழைத்தார். மிகுந்த மரியாதையோடு கச்சிதமாக பேசி அவரை தன் பக்கம் மாறச் செய்தார். 1623 டெல்லி அருகே பிலோச்பூரில் நடந்த யுத்தத்தில் மகபத்கான் படையிடம் தோற்ற ஷாஜஹான் தெற்கே மாண்டு நகருக்கு தப்பிச் செல்ல படையுடன் தொடர்ந்தார். ஜஹாங்கீரிடம் அப்போதும் விசுவாசமாக இருந்த மகபத்கான் ஒரிசா, வங்காளம், பீகார் என்று படையுடன் இடம் மாறிய ஷாஜஹான் கடைசியில் தந்தைக்கு மன்னிப்பு கடிதம் அனுப்பினார். என்னதான் இருந்தாலும் மகபத்கானை விட ஷாஜஹான் மேலென்று எடை போட்ட நூர்ஜஹான் இளவரசரின் மன்னிப்பை ஜஹாங்கீர் ஏற்றுக்கொள்ள வைக்க இப்போது திகைப்பு மகபத்கான் முகத்தில். ஷாஜஹானுக்கு இதற்கிடையே தாரா அவுரங்கசீப் என்று இரு மகன்கள் பிறந்தாகிவிட்டது. தான் சமாதானமாகப் போய்விட்டதற்கு அறிகுறியாக தன் இரு குழந்தைகளையும் டெல்லிக்கு அனுப்பினார் ஷாஜஹான். சமாதானம் என்று ஷாஜஹான் அறிவித்துவிட்டு பதுங்கியவுடனே ஷாஜஹானின் இன்னொரு சகோதரர் பர்வீஸ் பக்கம் ஆதரவு திரட்டக் கிளம்பிய மகபத்கானை இம்முறை வங்காளத்துக்கு டிரான்ஸ்ஃபர் செய்தார் நூர்ஜஹான். அதைத் தொடர்ந்து பதவி துஷ்பிரயோகம், பணம் சுருட்டல் என்று குற்றச்சாட்டுகள் அந்த வீரர் மீது சுமத்தப்பட்டன. தன்னை ஒரு வழி செய்துவிடப் போகிறார்கள் என்று முடிவு கட்டிய மகபத்கான் அதிரடியாக ஒரு காரியத்தில் இறங்கினார். 1626 காஷ்மீரிலிருந்து லாகூருக்கு வந்து காபூலுக்கு கிளம்பிய அரச குடும்பம் ஜீலம் நதியை கடந்தபோது மகபத்கான் ஒரு படையுடன் சென்று ஜஹாங்கீரை சிறைப்படுத்தினார். மிகுந்த மரியாதையோடுதான் நடந்த குழப்பத்தில் நூர்ஜஹான் தப்பியது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு சற்று துவண்டு போயிருந்த ஜஹாங்கீர் இப்போது மகபத்கான் சொன்னபடி கேட்க வேண்டியதாயிற்று. மாறுதலுக்கு நூர்ஜஹான் பதுங்கி செயல்பட வேண்டி வந்தது. பணத்தையும் வாக்குறுதிகளையும் வாரி வீசி மகபத்கான் பக்கம் இருந்தவர்களை படிப்படியாக வேகமாக தன் பக்கம் இழுத்துக் கொண்டது மகாராணியின் உச்சகட்ட ராஜதந்திரம். ஷெர்ஷாவுக்கு இருந்த நாடாளும் ஆசையும் உத்வேகமும் லட்சிய வரியும் மகபத்கானுக்கு இல்லை. அவரை பொறுத்தவரை பாதுஷாவை ராணியிடமிருந்து எப்படியாவது மீட்டாக வேண்டும், அவ்வளவுதான். மகபத்கான் பிடியை நழுவவிட தராசு நூர்ஜஹான் பக்கம் சாய்ந்தது. தன்னை அரியணை ஏற விடமாட்டார் நூர்ஜஹான் என்று வெறுத்துப்போய் முடிவு கட்டிய ஷாஜஹான் பாரசீக மன்னரிடம் உதவி கேட்க முடிவு செய்து பயணம் தொடங்கினார். வழியில் கடுமையான இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல் அவரை பீடித்தது. ஜுரத்தில் களைத்துப் போன அந்த நிலையில் இளவரசருக்கு வந்த ஒரே நற்செய்தி போட்டியாக இருந்த சகோதரர் பர்வீஸின் மரணச் செய்திதான். இருப்பினும் நோயிலிருந்து மீண்டு சுறுசுறுப்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலையிலிருந்த ஷாஜஹான் கொஞ்ச காலம் ஓய்வெடுக்க தட்சிணப் பிரதேசத்திற்கு தன் ஆதரவாளர்களுடன் திரும்பினார். இதுதான் தருணம் என்று நினைத்த நூர்ஜஹான் ஷாஜஹானை சிறைப்பிடிக்க பழையபடி மகபத்கானை அனுப்பினார். அது ஏனோ ஷாஜஹானுடன் மோதச் சரியானவர் மகபத்கான் மட்டுமே என்று நம்பினார் மகாராணி. இப்போதுதான் மகபத்கானின் மூளை சற்று வீரத்தை விட்டு விலகி விவேகத்துடன் சிந்திக்க ஆரம்பித்தது. சிந்தனையின் விளைவு மகாராணியின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மேவாருக்கு தப்பிச் சென்ற மகபத்கான் ஷாஜஹானுக்கு சமாதான ஓலை ஒன்றை அனுப்பி நட்புக்கரம் நீட்டினார். ஒரு வழியாக கோஷ்டிச் சண்டை முடிந்தது. இந்த இரண்டு சிங்கங்களும் கைகுலுக்கிக் கொள்ள பெண்புலியின் வயிறு பகீரென்றது. கடைசியில் தந்தை ஜஹாங்கீர் மூச்சுக்காற்றோ மெல்ல அடங்க ஆரம்பிக்க
ஒரு வழியாக இளவரசர் ஷாஜஹான் பக்கம் அதிர்ஷ்டக் காற்று வீச ஆரம்பித்தது. கணவரின் உயிரைக் காப்பாற்ற வைத்தியர்களைக் கொண்டு போராடினார் நூர்ஜஹான் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். படுக்கையில் வீழ்ந்த பாதுஷாவால் எதையும் சாப்பிட முடியவில்லை. 40 ஆண்டு காலம் இணைபிரியாத மது ஓபியம் உட்பட மன்னரால் சிரமப்பட்டு விழுங்க முடிந்தது சில துளிகள் திராட்சை ரசம் மட்டுமே. ஆக்ராவுக்குத் திரும்புவதற்காக பல்லக்கில் ஜஹாங்கீர் பாதுஷாவை படுக்க வைத்து அலுங்காமல் நலுங்காமல் கொண்டு வந்தார்கள். லாகூர் அருகே இரவில் ஓய்வெடுக்க தங்கியபோது மெல்லக் கண்களைத் திறந்து பார்த்த ஜஹாங்கீர் தன் அருகில் அமர்ந்து விம்மிக் கொண்டிருந்த மனைவியை நோக்கி, சற்று ஒருவாய் ஒயின் கிடைக்குமா நூர்ஜஹான் என்று முணுமுணுத்தார். தங்கக் கோப்பையில் உடனே கொஞ்சம் ஒயின் கொண்டு வரப்பட்டது. சக்கரவர்த்தியால் துளி கூட விழுங்க முடியவில்லை. கண்கள் செருகிய நிலையில் மன்னர் கோமாவுக்குப் போய்விட கதறினார் நூர்ஜஹான் பேகம். மறுநாள் அதிகாலை, தேதி 28 அக்டோபர் 1627, தன் 36வது வயதில் அரியணை ஏறி 22 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட கலா ரசிகர் ஜஹாங்கீர் பாதுஷாவின் உயிர் சத்தம் போடாமல் பிரிந்தது.